வெல்கம் டு தி ஷோ. இப்போ நம்ம பார்க்க போகிற படம் வைகை புயல். வடிவேல் நடிச்சு சுராஜ் டைரக்ஷன் வந்திருக்க நாய் சேகர் ரிட்டர்ன்ஸ் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். யார் ராவன்? இவதான் அங்கே கேங் லீடர். நாய் இல்லாத வீடு இல்லை, நாய் இல்லாத நாடு இல்லை, நாய் இல்லாத உலகம் இல்லை. நாய் சேகர் ரிட்டர்ன்ஸ். இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் தமிழ்நாட்டிலேயே எந்த ஒரு நகைச்சுவை நடிகனுக்கு மிகப்பெரிய ரசிகர் பட்டாளம் இருக்குது அப்படின்னு நீங்கள் லிஸ்ட் எடுத்தீங்கன்னா அதில் நம்பர் ஒனில் யாருமே தொட முடியாத அளவுக்கு ஓட்டிங்கில் ஜெயிக்க போகிறது வடிவேல் மட்டும்தான். அவ்வளோ பெரிய ரசிகர் பட்டாளத்தை அவர் வச்சுருக்காரு. குழந்தைகள் முதல் கிழவன் கிழவின்னு எல்லா ஏஜ் குரூப்பும் இவரோட காமெடியை பார்த்து இப்போ வரைக்கும் சிரிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. அப்பேற்பட்ட பெரும் ரசிகர் கூட்டத்தை வச்சிருக்க வடிவேலு படத்துக்கு இன்றைக்கி தியேட்டரில் படம் பார்க்க ஷோக்கு 40 பேர் வரல. அப்படி ஒரு மட்டமான ஓப்பனிங் இந்த படத்துக்கு கிடச்சிருக்கு. கடந்த 4 வருஷமாக வடிவேல் படமே ரிலீஸ் ஆகலை. சொல்லப்போனால் ஒரு 10 வருஷத்துக்கு வடிவேலுக்கு பேர் சொல்கிற மாதிரி ஒரு படமும் இல்லை. என்னடா இத்தனை வருஷம் கழிச்சு ரீ என்ட்ரி கொடுக்குறாரு அப்படின்ட்டு வடிவேலோட தீவிர ரசிகனாக இந்த படத்தை நான் பார்க்க போனேன். இப்போ இந்த நாய்சேகர் ரிட்டர்ன்ஸுடைய உண்மையான ரிசல்ட் என்னென்னா, நான் சொன்ன அந்த வடிவேலுடைய கோடான கோடி ரசிகர்களில் நான் வடிவேலுடைய தீவிர வெறியன் அப்படின்னு இருக்கிற 1000 பேரை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த நாய்சேகர் ரிட்டர்ன்ஸ் படத்தை போட்டு காமிச்சா அவங்களே இந்த முழு படத்தையும் பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்க, என்ன செய்வாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, இதெல்லாம் ஒரு படம், இதெல்லாம் ஒரு காமெடி அப்படின்ட்டு ஒரு படத்தில் கரடியே வடிவேல் மூஞ்சியில் காரி துப்பின மாதிரி வடிவேல் தன்னோட தலைவன் கூட பார்க்காம மூஞ்சியில் காரி துப்பிட்டு போவாங்க. அப்படி ஒரு மட்டமான படத்தை இப்போ எடுத்து வச்சுருக்காரு. இப்படி ஒரு மொக்க படத்தை எடுத்துகிட்டு எல்லா யூடியூப் சேனல்லையும் உட்காந்துக்கிட்டு இன்டர்வியூ கொடுத்துக்கிட்டு இருக்காரு. காமெடினா எப்படி இருக்குன்னு தெரியுமா? காமெடினா என்னன்னு தெரியுமா? ஒரு நகைச்சுவைக்கு எவ்வளோ பெரிய ஆற்றல் இருக்குது தெரியுமா? காமெடினா எப்படி எடுக்கணும்னு தெரியுமா? அதுக்குள்ளே எவ்வளோ பெரிய உழைப்பு இருக்குது தெரியுமான்ட்டு என்னவோ காமெடியை இவர் தான் பேட்டன் ரைட்ஸ் வாங்கி வச்ச மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. சரி, என்ன கருமத்தையே பேசி தொலை. படம் நல்லா இருந்தால் எல்லா கொடுமையும் சகிச்சுட்டு போயிருக்கலாம். இப்போ இந்த படத்தை எடுத்து வச்சுட்டு தான் நீ இவ்வளோ பேசுறியா? இதை தான் காமெடி நினச்சிக்கிட்டு இருக்கியா? மக்கள் இப்படிப்பட்ட காமெடி தான் ரசிப்பாங்க, அவங்க மனநிலை இப்படி தான் இருக்குது அப்படின்னு ஒரு பைத்தியகாரத்தனமாக நினச்சிட்டு இருக்காரு. பார்த்தீங்களா, அதை நினைக்கும் போது தான் காண்டாகுது. சொல்லப்போனால் ஒரு உண்மையான வடிவேல் ரசிகன் இந்த படத்தை பார்த்துட்டு ஏன்டா என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க, நீ ஒழுங்காக கம்முன்னு நினச்சிருந்தா இந்நேரத்துக்கு வருஷத்துக்கு 4 படம் ரிலீஸ் பண்ணியிருக்கலாம். இந்த 15 வருஷத்தில் குறைஞ்சது 50 வடிவேல் படமாச்சும் வந்திருக்கும். அதில் பாதி படம் மொக்கையாக போயிருந்தாலும் மிச்சம் 25 படமாச்சும் தேடி இருக்கும். அதுக்குள்ளே ஒரு நல்ல காமெடி இருந்திருக்கும். அதை பார்த்து கோடான கோடி மக்கள் இன்னும் ரசிகர்கள் சேர்ந்துருப்பாங்க. இப்போ இந்த மனுஷன் இத்தனை வருஷம் நடிக்கலை, இது வடிவேலுக்கு மட்டுமான லாஸானு பார்த்தா இது அவருக்கானது மட்டும் இல்லை, வடிவேலால் பாதிக்கப்பட்டது அவரோட ஆடியன்ஸும் தான். ஏன்னா இவர் இல்லாத காலகட்டத்தில் இதுதான் காமெடி, நான் தான் காமெடின்ட்டு ஒரு சில பேர் படம் படமாக நடித்து நம்ம உயிரை வாங்கிட்டு இருக்கானுங்க. இந்த கொடுமைக்கெல்லாம் வழிவிட்டது வடிவேல் தானே அப்படின்ற கோபம் பல பேருக்கு இருக்கு. நீ மட்டும் ஒழுங்காக சினிமாவில் இருந்திருந்தா இவனுங்களாம் உள்ளே வந்து நம்ம உயிரை வாங்குவானுங்களா இப்போ பாரு அப்படின்னு கேட்காத வாயே இல்லை. சரி, இத்தனை வருஷம் கழிச்சு நீ நடிச்சிருக்க, உன் புரிதல் எப்படி இருக்குன்னு பார்த்தா 30-35 வருஷத்துக்கு முன்னாடி வர வேண்டிய காமெடியை இப்போ எடுத்து வச்சிருக்காரு. இதில் வேற 23 புலிகேசி செகண்ட் பார்ட்டை ஒரு 10 கோடி ரூபா செலவு பண்ணி கொஞ்சோண்டு எடுத்தாங்க. அந்த டைரக்டருக்கு அறிவே கிடையாது, அவனுக்கு காமெடி சென்ஸே இல்லை, அவன் சொல்கிற டைலாக்லாம் சிரிப்பே வரல அப்படின்ட்டு அவங்ககிட்ட வம்பு இழுத்து அந்த படத்தையே ட்ராப் பண்ணி விட்டார். இதனால் அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண டேரக்டர் ஷங்கருக்கு 10 கோடி ரூபா நஷ்டம். அந்த பஞ்சாயத்தாலேயே பல வருஷம் வடிவேலாக நடிக்க முடியல. இதுக்கு வடிவேல் என்ன வாங்கி விட்டார் தெரியுமா? டேரக்டர் ஷங்கருக்கு காமெடி பற்றி என்ன தெரியும்? அவர் ஆக்ஷன் மசாலா கிராஃபிக்ஸ் படம்னு எடுக்கிறதா லைக்கு, காமெடி பற்றிலாம் அவர் ஒன்றும் தெரியாது, மண்டையில் ஒன்றும் இல்லை அப்படின்னு ஓப்பனாக மீடியாவில் பேசியிருக்காரு. எவனுக்கும் காமெடினா என்னன்னு தெரியாது, காமெடிக்கே நான் தாண்ட அத்தாரிட்டி அப்படின்னு ஆணவத்தோட உச்சத்துக்கு போய் தன்னுடைய வாயாலே அழிஞ்சு கெட்டு குட்டி சோறாகி நாசமாக போனதில் வடிவேலை மிஞ்ச ஆள் கிடையாது. இன்றைக்கி இந்த நாய்சேகர் ரிட்டர்ன்ஸ் படத்தை பார்த்த ஒவ்வொரு வடிவேல் ஃபேன்ஸும் வயிறறிஞ்சு வடிவேலை செபிக்கிறாங்க. அட நாசமாக போனோன்னு எடுபட்ட பயில, நல்ல கதை எடுத்து டைரக்டர் சொல்கிறத கேட்டு நடிடா, இதெல்லாம் ஒரு கதையா, இதெல்லாம் ஒரு டைலாகா? இத்தனைக்கு இந்த படம் ஃபுல்லாக வடிவேல் தான் பேசிக்கிட்டு இருக்காரு, எல்லா சீன்லையும் வராரு, அப்படி இருந்தும் தியேட்டரில் சிரிப்பே வரல. இப்படி ஒரு கேடுகட்ட காமெடி படத்தை எடுத்து அவருக்கு வாயை பார்த்தீங்களா? இந்த சினிமா இண்டஸ்ட்ரியிலேயே எந்த ஒரு ப்ரொடியூசரும், எந்த ஒரு டைரக்டரும், எந்த ஒரு சக நடிகர்களும் ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் முதற்கொண்டு ஒரு நடிகனை பற்றி குறையே சொல்லாமல் இப்போ வரைக்கும் வெறும் பாராட்டுகளை மட்டுமே வாங்கிட்டு இருக்க ஒரு நடிகர் யாருன்னா அது கேப்டன் விஜயகாந்த் தான். அப்படி ஒரு நல்ல பேர் அவருக்கு. என்னதான் அவரை நம்ம அரசியலில் காமெடி பீஸாக பார்த்தாலும் நிஜ வாழ்க்கையில் அவர் மா மனிதர்னு எல்லாருக்கிட்டையும் பேர் வாங்கினவர். அப்பேற்பட்ட விஜயகாந்தை வெறும் பணத்துக்காகவும் இதே மாதிரி திமிர் பிடிச்சி ஆணவத்தோடு சண்டை போட்டதால் தேவையில்லாமல் அந்த மனுஷனை மைக்கு பிடிச்சி ஏகப்பட்ட கொச்சையான வார்த்தைகளை சொல்லி அவர் முதுகில் குத்தினவர் தான் வடிவேலு. விஜயகாந்தை அதுக்கு முன்னாடியும் சரி, வடிவேலுக்கு அப்புறமும் சரி, யாரும் இவ்வளோ கேவலப்படுத்தி பேசுனதில்லை. ஏண்டா இப்பேற்பட்ட நல்ல மனுஷனை இவ்வளோ குறை சொல்கிற, நீ நல்லாவே இருக்க மாட்டேடா, நாங்கள் வயது எரிஞ்சு சொல்கிறோம், நீ நாசமாக தான் போக போகிற அப்படின்னு எத்தனை மக்கள் சபிச்சிருப்பாங்க வடிவேலு. இன்றைக்கி அது உண்மையாக பழிச்சு போச்சு. வடிவேலு அதுக்கப்புறம் கரை சேரவே முடியல. 1-2 வாய்ப்புகளை அவர் கொடுத்தாலும் அங்கேயும் அதே ஆணவம் திமிரு அகங்காரம் பிடிச்சி தான் பேசிக்கிட்டு இருக்காரு. அது ஸ்க்ரீன்லேயும் நல்லா தெரியுது. மக்கள் எதிர்பார்க்கறது இந்த மாதிரியான கேவலமான காமெடி கிடையாது. லூஸ் மாதிரி கலர் கலராக ட்ரெஸ் போட்டுக்கிட்டு டிக்கி ஆட்டிக்கிட்டு செக்ஸியான ஹீரோயின் மடியில் சாஞ்சிக்கிட்டு தப்பு தப்பாக இங்கிலீஷ் பேசிக்கிட்டு இருந்தா அது காமெடியா? இந்த படத்தில் கதை திறக்கிறது ஏதாச்சும் ஒன்று இருக்கா? சந்தோஷ் நாராயணன் மட்டும் இந்த படத்தில் இல்லைனா இது தியேட்டரில் ரிலீஸ் ஆக வேண்டிய படமே கிடையாது. ஏதோ அவருடைய
மியூசிக் தான் இது ஒரு திரைப்படம் அப்படின்றத அங்கங்கே ஞாபகப்படுத்துது. அதை தவிர்த்து இந்த படத்தில் சொல்லிக்கிற மாதிரி ஒன்றுமே இல்லை. அப்படி ஒரு குப்பை படம் இது. இந்த படத்தெல்லாம் பார்த்துட்டு இது நல்லா இருக்குது, இதுக்கு நாங்கள் சிரித்தோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவெல்லாம் மனுஷனே இல்லை தெரியுமா அப்படின்ற கேட்டகரி. இந்த சினிமா இண்டஸ்ட்ரி சும்மா ஒன்றும் வடிவேலை ஒதுக்கலை. இவர் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே பண்ணுற கூத்தும் கொடுமையும் கொஞ்ச நஞ்சம் இல்லை. அதில் பாதி விஷயங்கள் வாய் திறந்து வெளியே சொல்ல முடியாது. அவ்வளோ கேவலமான கேடுகட்டு வேலையெல்லாம் பண்ணார். பல பேரோட சாபம்தான் இன்றைக்கி இந்த மனுஷன் விளங்காமல் போயிருக்காரு. கடவுள் இருக்கான் குமார் அப்படின்றத வடிவேல் மூலம் நம்ம பார்த்துக்கலாம். எல்லோரும் மனசார ஏற்றுக்குங்க, நாம் அந்த காலத்தில் பார்த்த வடிவேலு இப்போ கிடையாது, அந்த வடிவேலு செத்து பல வருஷம் ஆச்சு அப்படின்ற மனநிலையோடு நம்ம மாறிட்டோம்னா இந்த மனுஷனுக்கு ஆணவம் கொஞ்சம் இறங்கலாம். இப்போ இந்த படத்தில் நம்ம உயிரை வாங்கின மாதிரி அடுத்த படமான கர்ணன் படத்தையும் சொதப்பி வச்சு நம்மளை பாடாப்படுத்து வரேன் கேட்டால் அதுக்கெல்லாம் நிச்சயம் மாரி செல்வராஜ் வாய்ப்பு கொடுக்க மாட்டார்னு உறுதியாக நம்பலாம். பேப்பரில் என்ன இருக்கோ என்ன சொல்கிறனோ அதை மட்டும் செய்யுங்க போதும். இந்த படத்தில் நீங்கள் காமெடின்னு கிடையாது, சிச்சுவேஷன் தான் காமெடி அப்படின்னு தீர்க்கமாக தெளிவாக சொல்லிட்டாரு. பக்கத்துலேயே உதயநிதி நிற்கிறதால மூடிக்கிட்டோம் அதை நடிச்சுட்டு போயிடுறாரு. ஆகையால் நிச்சயம் கர்ணன் படத்தில் இவருக்கு ஒரு நல்ல பேர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. கூட நடித்த பாவத்துக்காக இந்த நாயசேகர் படத்தை ரெட் அண்ட் எல்லாம் கட்டிலான்னு எப்படியே முயற்சி பண்ணார் வடிவேலு. ஆனால் உதயநிதி இந்த படத்தை பாதி பார்த்துட்டு தெரித்து ஓடிவிட்டார். அதனால் வடிவேலுன்ற பேர் நம்பி தியேட்டருக்குள்ளே வந்துடாதீங்க. இந்த படத்தை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க உஷாராகி தெரித்து ஓடுங்கள். இந்த படத்தில் காமெடி எங்கே ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடிவேலு சீனில் எங்கேயுமே சிரிப்பு வரல, ஆனால் ஆனந்தராஜ் ஒன்று ரெண்டு சீனில் சிரிக்க வைக்கிறாரு. அந்த ஏரியா அவரே டைரக்ட் பண்ணி அவரே டயலாக் எழுதி பேசியிருப்பார் போல இருக்கு. அதனால் அந்த ஏரியா மட்டும் வேறு மாதிரி இருக்குது. இந்த படத்துல உச்சபட்ச காமெடி எதுனா வடிவேலு 1990 தான் பிறகுறாராம். அவர் கூட சேர்ந்து ஒரு குட்டி நாய் வளருது. அதாவது வடிவேலுக்கு இப்போ வெறும் 32 வயசு தானா, ஆனால் அவர் கூட வளர்ந்த நாய் இன்னும் உயிரோடு இருக்குது. அந்த நாய் எங்கே இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சி தூக்கிட்டு வரதான் இந்த படத்துடைய கதை. ஒரு நாய் எத்தனை வருஷம் உயிரோடு வாழும் என்ன அப்படின்ற ஒரு கணக்கு தேவையில்லையா? நாயோட ஆயுட்காலமும் மனுஷனோட ஆயுட்காலமும் ஒன்றா? சரி அதையாச்சும் விடுங்க. ஒரு முனிவர் அந்த நாய்க்குட்டியை வடிவேலோட அப்பாவுக்கு தானமாக கொடுக்குறாரு. கொடுக்குறது என்னவோ நம்ம ஒரு நாட்டு நாயாக இருந்தால் பரவாயில்ல, சைபீரியன் ஹஸ்கியை கொடுக்குறாரு. ஏன்டா 35 வருஷத்துக்கு முன்னாடி சைபீரியன் ஹஸ்கி என்ன காட்டுக்குள்ளே சுற்றிட்டு வந்தது? என்னதான் இது காமெடி படம், படம் ஃபுல்லாக லாஜிக் பார்க்காதீங்க அப்படின்னு சொன்னாலும் இந்த மாதிரி ஒன்று ரெண்டு சீன்ஸ் ஆச்சு, இது தப்பாச்சே, இந்த மாதிரி கதையோட பேஸே அப்பட்டமாக தப்புன்னு தெரிஞ்சால் படம் நிற்காதே அப்படின்ற அறிவு கூட வேணாமா இந்த சுராஜிக்கு? இவரெல்லாம் நல்ல படம் எடுப்பார் அப்படின்ற நம்பிக்கையில் படம் எடுக்க வரல, சொம்பு போட்டே படம் எடுக்க வந்தார். சார் நீங்கள் தான் சார் நம்பர் 1 காமெடி, நகைச்சுனா நீங்கள் தான் சார் அப்படின்னு வடிவேல் காலில் விழுற அடி வருடிகள். அந்த மனுஷன் என்ன சொன்னாலும் அதுக்கு ஆமாசாமி போட்டு நானும் படம் எடுக்கிறேன் அப்படின்னு எடுத்து வச்சிருக்காரு. வடிவேல் இந்த மாதிரி சொம்பு தூக்கி தான் நம்புகிறான். உண்மையான நிலவரம் என்ன, மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிறதே இல்லை. இப்படி இந்த ரெண்டு பைத்தியங்களும் சேர்ந்து படம் பார்க்க போகிற நம்மளை பைத்தியக்காரன் நினச்சி இந்த படத்தை எடுத்து வச்சிருக்கானுங்க. அப்படின்னா நம்மளாம் இவ்வளோ கேவலமானவங்க அப்படின்னு நினச்சி ஒன்று எடுத்துருக்கானுங்க பார்த்தீங்களா? அப்போ இந்த ரெண்டு பைத்தியக்காரனையும் சும்மா விடலாமா? அதுக்குன்னே உங்களுக்கு கிழிச்சு தொங்க விட தேவையில்லை. அதற்காகத்தான் இந்த வடிவேலு ரோஸ்ட். மக்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், வடிவேலு கம்பா கொடுப்பாரு கம்பா கொடுப்பாரு, இன்னும் அவர் மீம்ஸில் வாழ்ந்துகிட்டு இருக்காரு, ட்ரால்ல வாழ்ந்துட்டு இருக்காரு, யூடியூப் திறந்து அவர் தான் வராரு, அவருக்கு எப்பவுமே மார்க்கெட் இருக்கு, அவரோட வேல்யூ எப்பவுமே குறையாது அப்படின்னு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் யதார்த்தம் என்னன்னா நீங்கள் பழம்பெரும் நடிகர் நாகேஷை பார்த்தீங்கன்னா அவர் நடித்த படமான திருவிளையாடல், காதலிக்க நேரமில்லை இந்த மாதிரி படங்களை வந்த நகைச்சுவையை ஒரு காலமும் நம்ம திரும்பவும் பார்க்க முடியாது. அந்த நடிகனை ரெப்ளிகேட் பண்ணுறதுக்கு ஒரு ஆளும் வரமாட்டார். இதே தான் அவருக்கப்புறம் சினிமாவில் நகைச்சுவை நடிகராக நடிக்க வந்த சுரளிராஜன், தேங்காய் சீனிவாசன், வி கே ராமசாமி, ஏன் கவுண்டமணி, சத்யராஜ் இவங்க ரெண்டு பேர் இப்போ உயிரோட தான் இருக்காங்க. அவங்க கிரியேட் பண்ண காமெடி ரெக்கார்ட் பெஞ்சை இப்பயும் அவங்களால போய் தொட முடியாது. அதெல்லாம் ஒரு காலகட்டம். இவங்களும் அந்த காலகட்டத்தில் ஒரு சில மொக்க படங்கள் நடிச்சிருக்கலாம். அவங்க பண்ணது எல்லாமே பெஸ்ட்டு காமெடின்னு சொல்ல முடியாது. நம்ம இப்பயும் அவங்களோட நகைச்சுவைலாம் ரிப்பீட் மோடில் சில இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம்னா அதெல்லாம் அவங்களோட பெஸ்ட்டு ஒர்க்கு. அதே நிலைமை தான் வடிவேலுக்கும். ஒரு காலம் நம்ம 1990 2010 வரைக்கும் வடிவேல் நடித்த காமெடியை ரீக்ரியேட் பண்ணவும் முடியாது. அதே மாதிரி 1000 வருஷம் கடந்து போனாலும் அதை நம்ம திரும்ப திரும்ப பார்த்துக்கிட்டே இருப்போம் தவிர்த்து வடிவேலு சாவர வரைக்கும் அது மாதிரி நம்மளோட பெஸ்ட்டு காமெடியை தொடவே முடியாது. இதுதான் நிதர்சனமான உண்மை. திரும்பவும் வடிவேல் நடிக்க வந்து மருதமலை மாதிரியோ, வின்னர் மாதிரியோ, சந்திரமுகி மாதிரியோ ஒரு பெஞ்ச் மார்க்கை கிரியேட் பண்ணுவாரன் கேட்டிங்கன்னா அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அதனால் இதையே நம்பி நம்பி மக்கள் ஏமாறாதீங்க. எப்படி இளையராஜாவில் 80-90 போட்ட மியூசிக்கை இப்போ கிரியேட் பண்ண முடியலையோ அதே தான் வடிவேல் நிலைமைக்கும். இளையராஜா உயிரோட தான் இருக்காரு, அவரும் சில படங்களுக்கு மியூசிக் போட்டுகிட்டு தான் இருக்காரு. ஆனால் டெக்னாலஜியாக டெவலப் ஆகாத காலகட்டத்தில் போட்ட முதல் மரியாதை ரேஞ்சுக்கு ஒரு படத்தில் ஒரு பாட்டாச்சு போட சொல்லுங்கள் பார்ப்போம், முடியவே முடியாது. அந்த இளையராஜெலாம் செத்து பல வருஷம் ஆச்சு. இப்போ இருக்க இளையராஜா மைக் கிடச்சா ஆணவத்தில் நான் தான் இசையின் கடவுள்னு உளறிட்டு ஆடியன்ஸில் நம்மளுக்கு வெறுப்பேற்றுறாரு. என்ன இந்த மனுஷனுக்கு இவ்வளோ ஆணவம் இருக்குன்ட்டு. அதே தான் வடிவேல் நிலைமையும். அவருடைய காலம் முடிந்தது. முடிஞ்ச ஒரு நல்ல கதையில் ஒரு நல்ல இயக்குனரோட கை கோர்த்து அவர் கொடுக்குறத நடித்தாருன்னா ஏதோ அந்த படத்தோட கதையோடு ஒட்டி வந்த காமெடியாக இருந்தால் அவரை ரசிக்கலாம். நான் ஹீரோவாக தான் நடிப்பேன், நான் தலைகழகாக தான் குதிப்பேன்னா நீ மட்டும் தனியாக குதிச்சிக்கோ. இன்றைக்கி இந்த படமே ஒரு அட்டர் ஃப்ளாப்பு. மேலும் மேலும் இதேமாதிரி நடித்து இருக்கிற கொஞ்ச நஞ்ச பேரையும் கெடுத்துக்கிட்டு ஒன்றும் இல்லாமல் போக வேண்டாம் அப்படின்றது தான் எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள். இந்த படத்துக்கு 100 மார்க் எவ்வளோ கொடுக்கலான்னா சந்தோஷ் நாராயண இசைக்காக இந்த படத்துக்கு போனா போகணும்னு ஒரு 20 மார்க் கொடுக்கலாம். மற்றபடி இது ஒரு திராபையான படம். கொடுக்குற காசுக்கு கிட்டத்தட்ட ஒரு 80% லாஸ் தான். அடுத்த படத்தில் சந்திப்போம். Unexpected incident. Yeah. Pa 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 pa. Are you going to do it?
உனக்கு மட்டும் தனியா சொல்லுமா போயா என்னையா செக்கு மாடு மாதிரி சுத்தி வர்ற என்ன